கடவுள் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கதனை வீட்டில் வரும். இப்போ இங்கே இருக்க கதவு பூராவும் கெடியான கதவு. இப்போ சில வீட்டில் இருந்து அலங்கார கதவு இருக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் அலங்கோல கதவு அமையாது. அலங்கோல கதவு கதவு கெடியாக போகிறதுக்கு கூட தெரியல. வினைப்பயர் நம்ம வீட்டு கதவு விடிச்சாலும் அந்த கதவு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ கையில் குத்துனாக்க கதவு உடஞ்சி போகிற அளவுக்கு இப்போ நவீன கதவு இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தா இவர்களுக்காகவே தேவையில்லாமல் ஒன்று ஒன்று செஞ்சுக்குவாங்க. இவரெல்லாம் புரிந்து கொள்ள வாழ்க்கையில் இப்போ இதெல்லாம் கவனிப்பான். கடவுள் கவனிப்பான். நாம் பேசுகிறேன் கவனிப்பான். அப்போ ஆசா நம்மை கவனிக்கிறான். கடவுள் நம்மை கவனிப்பான். நம்ம சில சிக்கனமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கவனிப்பான். சிக்கனத்தையும் கவனிப்பான். நல்ல மனசு பார்ப்பான். ரகசியத்தில் ரகசியம் அறிந்தவன் கடவுள். மனிதன் ரகசியமான குற்றங்களை கண்டுபிடிப்பான். மனிதன் முடிந்த அளவுக்கு கண்டுபிடிப்பான். கடவுள் ரகசியத்துக்குள் ரகசியமாக இருந்து நம்ம செயல்பாடை கவனிப்பான். அப்போ ஆசானை கடவுளை கேட்கிறோம் அல்லது ஆசானை கேட்கிறோம். என் செயல்பாடு தூய்மை இருந்தால் அந்த ரகசியம் இருக்க முடியாது. ஒரு இடத்துல தூய்மை இருந்தால் அது ரகசியம் இருக்காது. என்ன என்ன பொருளாதாரத்தை கவருகின்றவன் நிச்சயமாக ஒரு இரும்பு பெட்டியை வச்சிருப்பான். இரும்பு பெட்டி எதுக்குனாக்கா அதுக்கு ஒரு அதுக்கு நம்பர் சாவியெல்லாம் இருக்கும். இப்போ ரகசியம் போட்டு ரகசியமாக ஒருத்தனுக்கு வச்சிருக்கான் என்றால் அங்கே தூய்மை இல்லை. தண்டாள பெட்டி இருக்குது, அதுக்கு நம்பர் சாவியெல்லாம் இருக்கும். அந்தந்த சாவியை போட்டால் தான் திறக்கும். அப்போ எதுக்கு வச்சுருக்கான்னா, அப்போ அவன் பணத்தை சேர்க்க ரகசியமாக வச்சிருக்கிறான். அப்போ பணத்தை சேர்க்கிறவன் நிச்சயமாக இராத மாதிரி ஒரு அசுத்த சிந்தனை. ரகசியம் ரகசிய பூட்டு ரகசிய சாவியாக இருக்குது. இங்கே அதுவே இல்லைண்ணா. யார் வேணாலும் போகலாம் உள்ளு. என்ன காரணம்? தூய மனசு. தூய மனசு இருக்கிறத ரகசியம் இருக்க முடியுமோ? ரகசியத்தில் வஞ்சனை இருக்குல்லவா? ரகசியம் இருக்கலாம். அப்போ ஞானமாக இருக்குது, ரகசியம் இருக்கணும். ஒரு இடத்துல ரகசியத்தை ரகசியமாக கொண்டு இருக்குன்றால், மர்மமாக கொண்டு இருக்குதென்றால், நிச்சயமாக கர்மம் இருக்குது. இதுவெல்லாம் ஒரு மர்மமான கூட்டம். ஏதோ ஒரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கணும். என்ன இருக்குதுண்ணா? எங்கெல்லாம் காம விவகாரம் இருக்கோ, எந்த ஸ்தாபனத்தில் காம விவகாரம் தலைவனுக்கு இருந்தாலும் சரி, தொண்டை இருந்தாலும் சரி, நிச்சயம் அந்த ஸ்தாபனம் உருப்படாது. ஆக கர்மம் மர்மம், அது மர்மம், அது கர்மம்னா. அப்போ பொருட்பட்டு இருக்குது, தனி தண்டாள பெட்டி, அதுக்குரிய நம்பர் சாவி, அதுக்குரிய ரகசிய பூட்டு ஒன்றும் இல்லை. அங்கேயும் வஞ்சனை, அங்கே தூய்மை இருக்கணும். அப்போ இந்த ஸ்தாபனத்தை தலைவன் அருள் செய்ய இறங்கி அருள் செய்ய பண்ணலவா? தலைவன் நம்மை கண்காணிக்கிறான். இந்த பேசு ஒற்றாடல். தலைவன் நம்மை கண்காணிக்கிறான். நல்லவன் முடிவெடுத்துட்டான். அப்போ இதயத்தில் மாசு இருந்தால் நிச்சயம் நம்மளுக்கு கடவுள் நமக்கு அருள் செய்ய மாட்டான். அப்போ நம்ம கண்காணி இதயத்தை பார்ப்பான். அவன் சிந்தனையை பார்க்கக்கூடியவன். அப்போ தோற்ற மனித வர்க்கம் தோற்றத்தை மட்டும் கண்டுபிடிக்கும். கண்ணுக்கு புலப்பட்டால் கண்டுபிடிக்கும். கண்ணுக்கு புலப்பட்டால் தெரியாது. அது எத்தனை கேசுகள் இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். குண்டு வைத்தவன் எத்தனை பேர், வெடிகுண்டு வச்சவன், ரயிலில் கமித்தவன், பஸ் எரிச்சவன், இவனுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் செய்வதற்கு முன்னே கடவுள் அந்த ஒற்றனுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒற்றாளம் இது. உழவு உளவாளி அவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.